இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து 2019 பாத்தீங்கன்னா ஒரு 4% வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. நாடாளுமன்ற தேர்தலா இருந்தாலும் ஒரு மாநில கட்சின்றது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அந்த டைம்ல பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான அந்த குரோத் அப்படின்றது எந்த அளவுக்கு சார்? இப்ப நாம் தமிழர் அவங்க வரிசையா சதவீதத்தை உயர்த்திட்டு வராங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. பாரதிய ஜனதாவை விட அதிக ஓட்டு நாம் தமிழர் வாங்கினாலே அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய கௌரவம்ங்கிறது என்ன. இப்போ இந்த மயிர் சின்னத்தை வந்து இன்னும் வந்து ஒரு 20 நாளைக்குள்ளதான் தேர்தல் நடக்கிற சூழல்ல வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல அவங்களுக்கு டிபிகல்டிஸ் நிறைய இருக்கு இல்லையா? கரும்பு விவசாயி இன்னொரு கட்சிக்கு போயிருச்சு, இப்ப அதை மீட்டு எடுக்க முடியாதுன்னு ஆயிடுச்சு. தேர்தல் ஆணையமா நீ இந்த சின்னத்துல நின்று சொல்லவே முடியாது. இந்த பிரச்சனைக்குள்ள தேர்தல் ஆணையம் எப்போதுமே சிக்காது. மைக் சின்னம் நேரத்துல இருந்து அவங்க ஆதரவாளர்கள் எல்லாமே சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எந்த கட்சியா இருந்தாலும் எங்க சின்னத்தின் மூலமா தான் அவங்க சின்னத்துக்கு வாக்களிக்க முடியும் அப்படின்ட்டு. அப்போ இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. உண்மையிலே அப்படித்தாங்க பேசணும். ரெண்டும் அங்கீகாரம் பெற்று இருந்தா தான் அந்த முன் வரிசையில வரும். அதுக்குள்ள போறது தான் வந்து சேஃபு. அப்படின்னா வைகோவோட மகன் துரை அவர்களுக்கு எது சேஃப்னா உதயசூரியில போட்டி போடுறது தான் சேஃபு. எப்படி பார்த்தாலும் மாத்திமுக ஒரு தொகுதி தானே போட்டிருக்குது. அப்புறம் தனி தனி சின்னம் தனி கட்சிங்கிறதுல அர்த்தமே இல்லையே. ஈவன் திருமாவளவனுக்கே அந்த ப்ராப்ளம் இருக்குங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால். சார், இந்த சின்னம் தொடர்பான விஷயங்கள் பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா பார்க்கப்படுது சார். பாஜகவுக்கு ஆதரவா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சின்னம் வந்து எளிதா கிடைக்குது, அல்லது பாஜகவுக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா சின்னம் தொடர்பான பிரச்சனைகள் அதிகமா எழுது. இப்ப பாத்தீங்கன்னா மதிமுகவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொகுதியில நிக்கிறதுனால அந்த சின்னம் ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேர்தல் ஆணையத்துடைய இந்த செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க சார்? சின்னங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு சொந்தமானவை. தேர்தல் ஆணையம் பயன்பாட்டு உரிமையை தான் கட்சிகளுக்கு வழங்குகிறது, எந்த கட்சியா இருந்தாலும். அதாவது ரைட் டு யூஸ். அப்ப நம்ம ஃப்ரீசிங் முடக்கிட்டாங்கன்னு பொதுவா சொல்றது அது முடக்குதல் இல்லை, அது வந்து சஸ்பென்ஷன் ஆஃப் ரைட் டு யூஸ். அதாவது தற்காலிகமாக பயன்பாட்டு உரிமையை நிறுத்தி வைத்தல், இதுதான் அதோட அர்த்தம். சின்னங்கள் வந்து ரெண்டு வகை, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பொதுப்பட்டியல் ஃப்ரீ சிம்பிள், அப்புறம் வந்து ரிசர்வ்டு சிம்பிள், அதாவது கட்சிகளுக்காக பதிவு செய்து வைக்கப்பட்ட சின்னங்கள், தேசிய கட்சிகளுக்கு மாநில கட்சிகளுக்கு. இப்போ மாநிலத்தில் வெறுமனே பதிவு மற்றும் பெற்று அங்கீகாரம் பெறாத கட்சிகள் நிறைய இருக்கும் எல்லா மாநிலங்களிலும். இவங்களுக்கான சின்ன ஒதுக்கீடுகளுக்கு பல விதிகள் இருக்கு. இந்த விதிகளில் வந்து இதுக்கு முன்னாடி, அதாவது 98க்கு முன்னாடி எல்லா தொகுதியிலையும் போட்டி போட்டால் தான் ஒரு சிம்பிளுக்கு அப்ளை பண்ணவே முடியும். அதாவது 40 பாராளுமன்ற தொகுதினா 40லையும் போட்டி போடணும். நான் தராசு பத்திரிகை நடத்தும் போது அப்போ எங்களவர்களுக்கு ஒரு தேர்தல் பயிற்சி வேணும், வெறுமனே தேர்தலை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி 89ல் 40 பாராளுமன்ற தொகுதிகளுக்கும் நாங்கள் வேட்பாளர் நிறுத்துறோம். வாட்ச் டாக் கேண்டிடேட்ஸ்னு பேர். அவங்க வந்து எல்லா கூட்டங்களுக்கும் போய் பல்வேறு கேள்விகளை எல்லாம் கேட்டு அதை பத்திரிகைகளை பிரசுரித்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துவது தான் அதோட நோக்கம். இப்போ சில தொலைக்காட்சிகள் பஸ் எல்லாம் வச்சு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க, அதே மாதிரியான ஒரு எளிய முயற்சி. அப்போ வந்து 40 தொகுதிகளுக்கும் போட்டி போட்டால் மட்டும்தான் காமன் சிம்பிள் கிடைக்கும். ஃப்ரீ சிம்பிள் லிஸ்ட்ல தராசு சிம்பிளே இருந்துச்சு. தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதி அந்த சிம்பிளை நாங்கள் வாங்கணும். 98 வரைக்கும் இதுதான் நிலைமை. 98ல் மட்டும் விதி மாற்றம் செஞ்சு 2 தொகுதிகளுக்கு மேலே போட்டிக்கிட்டால் தனி சின்னம் கொடுக்கலான்னு தேர்தல் ஆணையம் ஒத்துக்கிடுச்சு. அதுக்கு பிறகு எல்லாமே 2 தொகுதி தான், அதுக்கு கீழே போட்டி போட்டால் தனி சின்னம் கிடைக்காது. அப்போ மதிமுக வந்து முதல்ல 96ல் வந்து கொடைங்கிற சின்னம் தான் வச்சிருந்தது. 96ல் அவங்க வந்து சிபிஎம்மோட சேர்ந்து எல்லா தொகுதிகளிலையும் போட்டி போடுறாங்க. அதாவது 96 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலையும் வைகோ அவர்களும் சுர்ஜித் சிங் பர்னாலா, அவர் சுர்ஜித் சிங் அவரும் வந்து எல்லா தொகுதிகளுக்கும் பிரச்சாரம் வந்தார். சிபிஎம் கூட்டணி கொடை சின்னம் பெரிய வெற்றி பெறல. அந்த தேர்தல் கமிஷன் நிர்ணயிக்கிற அந்த ஓட்டு சதவீதமும் வரல, 5 இடமும் வந்துச்சு. கொடை சின்னம் போயிருச்சு. கொடை சின்னம் போன பிறகு 98 மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் 5 சீட் அவங்களுக்கு. இப்போ கொடை சின்னம் கிடைக்காதுங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. நிலைமை வந்த உடனே இந்த விதி அப்போ வருது, 2 தொகுதிகளுக்கு மேலே போட்டியிட்டால் அப்படிங்கிற விதி வந்த உடனே அதை வச்சு அவங்க பம்பர சின்னம் வாங்கினாங்க. இதுதான் உண்மையிலேயே பம்பர சின்னத்தோட வரலாறு வந்து இதுதான். 98 அவங்க 3 தொகுதி ஜெயிச்சாங்க, பம்பர சின்னம் அவங்களுக்கு நிரந்தரமாயிடுச்சு. 99 அவங்க திமுக கூட்டணி 4 தொகுதி நினைக்கிறேன், அப்பவும் பம்பர சின்னம் அவங்களுக்கு இதாயிடுச்சு. இப்போ 2001 2006 காலகட்டத்தில் அவங்க பல நிலைப்பாடுகள், அதில் வெற்றி கிடைக்கல, பெரிய அளவுக்கான வாக்கு சதவீதம் வரல, பம்பர சின்னம் கையை விட்டு போயிடுச்சு. இதுதான் பழைய நிலவரங்கிறது இதுதான். இப்போ திமுக கூட்டணியில் அவங்க ஒரு இடம் தான் போட்டி போடும்போது பம்பர சின்னம் கொடுக்க மாட்டாங்க.
பொது சின்னம், அது பம்பர சின்னம் நம்ம பார்க்க வேண்டாம். பொது சின்னம், பொது சின்னத்தை நீங்க ஃப்ரீ சிம்பிள் லிஸ்ட்ல இருந்தா செலக்ட் பண்ணணும். அதாவது ஃப்ரீ சிம்பிள் லிஸ்ட்ல இல்லாத ஒரு சிம்பிளை நீங்க வாங்க முடியாது. உதாரணமா உங்க மனசுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கலாம், இப்ப வந்து ஹெட்போன் உங்க சிம்பிள் அப்படின்னா அது ஃப்ரீ சிம்பிள் பட்டியலில் இல்லைன்னா புதுசா யாரும் கொடுக்க முடியாது. ஏன்னா அது எப்படி வரைகிறது, எப்படி வந்து நம்ம வந்து தேர்தல் ஓட்டு சீட்டு எப்படி அச்சடிக்கிறது, அப்புறம் எப்படி வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல அதை பதிவு செய்யறது, எப்படி பல பிரச்சனை வந்துடும். எனவே தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த பொதுப்பட்டியலில் இருந்துதான் ஒரு சின்னத்தை ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்க முடியும். அப்போ அவர் வந்து சின்னம் எப்படி அப்ளை பண்ணுவார் அப்படின்னா, மூணு சின்னம் கொடுத்து அதுல ஒரு சின்னத்தை கேட்பார். உதாரணமா இப்போ ஓபிஎஸ் அவர்கள், அவர் சுயேட்சை வேட்பாளர், அவர் தாமரையில் போட்டி போட விரும்பல, சுயேட்சை தான். அப்போ மூணு சின்னம், ஒன்று வாளி, இன்னொன்று பலா, இன்னொன்று திராட்சை. இந்த மூணு சின்னத்துல ஒரு சின்னம் அவர் கிடைக்கும். அந்த ஒரு சின்னத்தை இன்னொரு சுயேட்சை கேட்டாருன்னா சீட்டு போட்டு தான் குலுக்கி எடுப்பாங்க. அந்த சின்னம் நமக்கு கிடைக்குங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. அப்புறமே வந்து பொதுப்பட்டியலில் இருந்தாலும் இன்னொரு வேட்பாளர் அதை கேட்டார்னா திருப்பி சீட்டு போட்டு குலுக்கி இருக்கிறது. இது ஒரு தொல்லை. இப்ப இதுல வந்து குற்றச்சாட்டு பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவா இருக்கிறவங்களுக்கு அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அப்படியான வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா, இப்போ வாசன் அவர் சைக்கிள் சின்னம் கேட்டு முதலே அப்ளை பண்ணிட்டாரு, ஆனா 2 தொகுதிக்கு மேல போட்டி போடணும்னு தேர்தல் ஆணையமே கோர்ட்டில் தெரிவிச்சிருச்சு. 3 தொகுதி அவர் கேட்டு வாங்கினாரு பாரதிய ஜனதா கூட்டணியில, சைக்கிள் சின்னம் அவருக்கு கிடைச்சிருச்சு. குக்கர் சின்னம் டிடி தினகரன் அவர் பல தேர்தல்களாக அதை பயன்படுத்தினார். 2019 அவர் வெறும் பரிசு பெற்ற சின்னம் தான், பரிசுப்பட்டி சின்னத்துல சுயேட்சையா எல்லா தொகுதியிலையும் போட்டி போட்டு அது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இவிஎம்ல எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல எந்த இடத்துல வேணாலும் அந்த சுயேட்சை சின்னம் வந்து உட்காரும். அதாவது ஒரு தொகுதியில வந்து நம்ம 16வது இடத்துல இருப்போம் இவிஎம்ல, 16வது வரிசையில, இன்னொரு தொகுதியில 23வது வரிசைக்கு போயிருவோம். இது ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். அது அந்த நேரத்துல நீங்க நீங்க ஓட்டுப்பதிவு நீங்க வேலை பார்த்து பாத்தீங்கன்னா தான் அந்த கன்ஃபியூஷன் என்னன்னு தெரியும். ஏன்னா ரெண்டு பெட்டி இருக்கும், ரெண்டு பெட்டியில ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். அப்ப வாக்காளர்களுக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ள அவன் பதிவு பண்ணணும் போது கன்ஃபியூஸ் ஆயிரும். எனவேதான் இந்த நம்ம முன் வரிசையில இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா கருதப்படும். அதாவது முதல் வரிசையில முதல்ல வர்றது வந்து தேசிய கட்சி, 2வது வர்றது மாநில கட்சி, ரெண்டும் அங்கீகாரம் பெற்றிருந்தா தான் அந்த முன் வரிசையில வரும். அதுக்குள்ள போறது தான் வந்து சேஃபு. அப்படின்னா வைகோவோட மகன் துரை அவர்களுக்கு எது சேஃப்னா உதயசூரியன்ல போட்டி போடுறது தான் சேஃபு. ஆனா அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, தனி சின்னம்னா அது வந்து கௌரவம்னு நினைக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சது அப்படி இல்லைங்க. என்ன காரணம்னா, எப்படி பார்த்தாலும் மதிமுக ஒரு தொகுதியில் தானே போட்டிட்டு, அப்புறம் தனி தனி சின்னம் தனி கட்சிங்கிறதுல அர்த்தமே இல்லையே. ஈவன் திருமாவளவனுக்கே அந்த ப்ராப்ளம் இருக்குங்க. உதாரணமா போன தடவை சிதம்பரத்தில் அவர் போட்டி போட்டாரு, அன்பானே 3000 ஓட்டுல தான் ஜெயிக்க முடிஞ்சது. அதுவும் எம்பி தொகுதியில 3000ங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு இன்னொருத்தர் முன்னிலைக்கு வந்துகிட்டே இருப்பாரு, ஒரு பெரிய டென்ஷனான ஒரு விஷயம். ஜெயிச்சதே ரொம்ப கஷ்டம்னு ஆயிப்போச்சு. அதே இன்னொரு வேட்பாளர் ரவிக்குமார் உதயசூரியன் நின்னாரு, ரொம்ப ஈஸியா அது வின்னிங் வந்துடும். அதாவது 50,000 ஓட்டோ 1,00,000 ஓட்டோ டிஃபரன்ஸ் வரும்போது அந்த வின்னிங் சான்ஸ் தொடர்ந்து முன்னிலை அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். இது வந்து பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. ஆனா கட்சிகள் பல நேரங்கள்ல இது ஒரு தன்மான பிரச்சனையா எடுத்துக்கிறதுனால இந்த குழப்பம் ஏற்படும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு மாதமாவே வந்து இந்த சின்னம் பிரச்சனை இன்னொரு கட்சிக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி நேத்து வந்து ஒரு வழியா அவங்களுக்கு அந்த மைக் சின்னம்ன்றது கிடைக்குச்சு. இப்போ இந்த மைக் சின்னத்தை வந்து இன்னும் வந்து ஒரு 20 நாளைக்குள்ளதான் தேர்தல் நடக்க இருக்கிற சூழல்ல வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல அவங்களுக்கு டிஃபிகல்டிஸ் நிறைய இருக்கு இல்லையா? இல்ல, இது அவங்க முதலே உணர்ந்துருக்கணுங்க. என்னன்னா, நீங்க வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அப்ளை பண்ண வேண்டிய காலகட்டம் 6 மாசத்துக்கு முன்னாடி, அது தெள்ள தெளிவா விதியில இருக்கு. அப்ப 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்னம் கேட்டிருந்தோம்னா தேர்தல் ஆணையம் கொடுக்கலாம் கொடுக்காம போகலாம், எதுவுமே கேட்கல. அப்புறம் பின்னாடி அவங்க வரும்போது காலதாமதம் ஆயிடுச்சு, அவங்க வச்சிருந்த கரும்பு விவசாயி சின்னம் இன்னொரு கட்சிக்கு போயிருச்சு. இப்ப அதை மீட்டே எடுக்க முடியாதுன்னு ஆயிடுச்சு. இப்ப கொடை சின்னம் அப்படி போனதுதான், மீட்டு எடுக்க முடியாது. அப்போ மைக் சின்ன இவங்க வந்து மூணு சின்னம் கொடுத்து, மூணு சின்ன பட்டியல் கொடுத்து அதுல ஒரு சின்னம் தான் தேர்தல் ஆணையம் கொடுக்குங்க. மைக் சின்னம் அதுவா பார்த்து கொடுக்கறதே கிடையாது. சரி, இதுல பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா தேர்தல் ஆணையமே ஒரு சின்னத்தை தள்ளி விட்டுதுன்னு. நிச்சயமா அப்படி கிடையாதுங்க. நம்ம செலெக்ஷன் தான், நம்ம வந்து மூணு செலக்ட் பண்ணணும். சாதாரண சுயேட்சை வேட்பாளர் கூட தேர்தல் ஆணையமா நீ இந்த சின்னத்துல நில்லுன்னு சொல்லவே முடியாது. நம்ம விதிகள்லாம் அதுல தெளிவா இருக்கு. நீங்க வேட்புமனு தாக்கல் செய்யும் போதே மூணு சின்னம் பட்டியல் கொடுத்து அதுல ஒரு சின்னம் வரும். அந்த ஒரு சின்னத்துக்கு ரெண்டு பேர் கேட்டாங்கன்னா சீட்டு போட்டு குலுக்கி எடுப்பாங்க. அப்போ மாநிலம் முழுவதும் ஒரு கட்சி தேர்தலில் போட்டி போடும்போது
மூணு சின்ன அவங்க கேட்டிருப்பாங்க, அதுல ஒரு சின்ன மைக் இருந்திருக்கும், இல்லாம தேர்தல் ஆணையம் மைக்கு கொடுக்காதுல்ல. இவங்க வந்து திருப்பி இவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால மைக் வந்து அவங்களுக்கு பிடிக்கல, அதனால அவங்க வேற ஒரு சின்ன கேட்டாங்க. பட் ஏற்கனவே அலாட்டட்ங்கிறதுனால அது தேர்தல் நடத்தை விதிமுறைகள்லாம் அமலுக்கு வந்த பிறகு அதை மாற்ற முடியாது, இம்பாசிபிள். அப்போ இந்த பிரச்சனை வருது. தமிழ்நாட்டுல வந்து இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு, சின்ன பிரச்சனை வந்து ஒரு சின்ன பிரச்சனையா இல்ல, பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. என்ன காரணம்னா, பிஜேபியோட ஆதிக்கம், அது தேர்தல் ஆணையம் வந்து அதுக்கு முடிவெடுக்குதுன்னு. அப்படி முடிவெடுக்க முடியாதுங்க. சிம்பிள்லி என்னன்னா, இந்தியா முழுவதும் அவர்கள் எடுக்கிற முடிவு. அப்ப தமிழ்நாட்டுல ஒரு முடிவு எடுத்தா அது வேற மாநிலத்துல அவன் கோர்ட்டுக்கு போவான், வேற ஒரு மாநிலத்துல முடிவு எடுத்தா தமிழ்நாடு கோர்ட்டுக்கு போகும். எனவே இந்த பிரச்சனைக்குள்ள தேர்தல் ஆணையம் எப்போதுமே சிக்காது. வேற சலுகைகள் வேணா அது பிஜேபிக்கு காட்டுமே தவிர இந்த சலுகை காட்டாது. இன்றைய தொழில்நுட்ப உலகத்துல ஒரு சின்னத்தை வாக்காளர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறது எளிதுதான், அதை நான் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா மக்களவைத் தேர்தல்னு வரும்போது ஒரு சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான கால அவகாசம் ரொம்ப குறைவு, தேர்தலோட வீச்சு ரொம்ப அதிகம். இந்த இடம் தான் இதோட டிஃபிகல்ட்டி. இதுவே வந்து சட்டமன்ற தேர்தல்லாம் கொஞ்சம் எளிதாக கொண்டு போய் சேர்க்கலாம். அவங்க கொடுக்க சின்னம் பாத்தீங்கன்னா மைக் சின்னம். நேத்துல இருந்து அவங்க ஆதரவாளர்கள் எல்லாமே சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எந்த கட்சியா இருந்தாலும் எங்க சின்னத்தின் மூலமா தான் அவங்க சின்னத்துக்கு வாக்களிக்க முடியும் அப்படின்ட்டு. அப்போ இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆக வாய்ப்பு இருக்குல்ல சார். உண்மையிலே அப்படித்தாங்க பேசணும். சரி, நமக்கு டிஸ்அட்வான்டேஜ்னாலும் அதை நம்ம வந்து நமக்கு சாதகமாக எப்படி பேசுறதுங்கிறது தானே, அதுதானே சாமர்த்திய அரசியல். அரசியலே அப்படித்தானே. இன்னும் சொல்ல போனால், தோற்றுவிட்டால் என்ன காரணம் சொல்வது என்பதை முன்கூட்டியே தெரிந்து வைத்திருப்போம் தான் தலைவர்னு சொல்லுவாங்க. ஒருவர் தோத்துட்டீங்கன்னா என்ன பண்றதுன்னா அதுக்கு ஒரு 10 காரணம் வச்சிருப்பாங்க. எல்லா கட்சிகளும் தோத்த கட்சி எத்தனை கட்சிங்க, திமுக எத்தனை வாட்டி தோத்துருக்கு, எம்ஜிஆர் காலத்திலே அதிமுக தோத்துருக்கு. திருப்பத்தூர்ல எம்ஜிஆர் ஒரு இடைத்தேர்தல்லயே வந்து அவர் இந்திரா காந்திக்கு ஆதரவாக ஒரு நிலைப்பாடு எடுத்து கன்ஃபியூஸ் ஆகி ஆளுங்கட்சி அதிமுக. ஆனா ஒரு இடைத்தேர்தல்ல ஒரு கேண்டிடேட் போடும்போது ஒரு ஆளுங்கட்சி எவ்வளவு வேகமா போடும், எம்ஜிஆர் ஒரு தயக்கம் காட்டினார், கடைசியில வந்து அது சரியா வராமலே போயிருச்சு. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இது இந்த மாதிரி இடைத்தேர்தல்கள் கட்சிகளுக்கு நடக்கத்தான் செய்யும். வெற்றி தோல்வி தேர்தல் ஜனநாயகத்துல சகஜம்தான். தோல்வியா இருந்தாலும் அதை வெற்றியாக மாற்ற தெரிந்தவர்கள் புத்திசாலிகள் என்றுதான் நான் சொல்றேன். சரி, இப்போ தமிழக அரசியல் களத்துல பார்த்தோம்னா ஒரு பக்கம் அதிமுக திமுக அந்த பிரச்சாரங்கள்ல அவங்க வைக்கக்கூடிய விமர்சனங்களா இருக்கட்டும் அது வந்து அனல் பறக்க நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்போ ஒரு பக்கம் நம்ம இன்னொரு விஷயம் மறைமுகமா என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, கனிமொழி அவர்களும் வந்து சொல்றாங்க களம் அப்படின்றது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான். அப்படியே இல்லாம எஸ்பி வேலுமணி அவர்களும் வந்து திமுகவுக்கும் எங்களுக்கு தான் போட்டி அப்படின்னு. இப்போ இவர்கள் இருவருமே வந்து இந்த பிரச்சாரத்தின் மூலமாகவும் சரி இந்த விமர்சனங்கள் மூலமாகவும் சரி இருமுனை போட்டியை இவர்களே உருவாக்குறாங்களா? கரெக்ட். அதாவது இருமுனை போட்டியை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், களமும் அப்படிதான் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் வந்து பாரதிய ஜனதா கூட்டணியில நம்ம ஆரம்பத்துல பேசின மூணு தொகுதிகளை பெற்ற தமாகா தலைவர் வாசன் அவர்கள் களம் வந்து ரெண்டு கட்சிகளுக்கு இடையே தான் போட்டின்னு அவர் நேரத்தில் ஒரு கூட்டத்துல பேசுறாரு. அது வந்து அந்த வீடியோ வந்து இணையத்துல உலா வந்துட்டு இருக்கு. பிராக்டிகலி ஒரு சில தொகுதிகளை தவிர பிற தொகுதிகளில் களம் வந்து திமுக அதிமுக தான். ஒரு சில தொகுதிகள் எதுன்னா டஃப் கான்டெஸ்ட் உள்ள தொகுதிகள். இப்ப உதாரணமாக ஐநார் நாயந்தன் போட்டி போடுகிற திருநெல்வேலி, டிடிவி போட்டி போடுகிற தேனி, ஏசி சண்முகம் போட்டி போடுகிற வேலூர், பொன் ராதாகிருஷ்ணன் போட்டி போடுகிற நாகர்கோவில், சௌமியா அன்புமணி போட்டி போடுகிற தருமபுரி, இங்கெல்லாம் களம் அப்படி இல்லை, இங்கெல்லாம் வலுவான மும்முனை போட்டி தான். அண்ணாமலை முருகன் இவர்கள் போட்டி போடுகிற களத்துல வந்து அவங்க கிளைம் பண்ற மாதிரி கள நிலவரம் இல்லை, அதாவது அண்ணாமலையும் முருகனும் சொல்ற மாதிரியான கள நிலவரம் இல்லைன்னு நண்பர்கள் கூறுறாங்க. ஆனால் பிற தலைவர்கள் நட்சத்திர வேட்பாளர்கள் அவர்கள் நிற்கிற பல பகுதிகளில் வந்து களம் மும்முனை போட்டு பிற பகுதிகளில் களம் இருமுனை. சார், அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து 2019லயே பாத்தீங்கன்னா ஒரு 4% வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. நாடாளுமன்ற தேர்தலா இருந்தாலும் ஒரு மாநில கட்சின்றது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அந்த டைம்ல பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான அந்த குரோத் அப்படின்றது எந்த அளவுக்கு சார்? பொதுவாக வந்து திமுக அதிமுக பிடிக்காதவங்களுக்கு ஒரு சாய்ஸ் வேணும். இப்போ உதாரணமா விஜயகாந்த் காலத்துல பாருங்களேன், 2006 சட்டமன்ற தேர்தல் கஷ்டம் ஓட்டு வாங்குறது, 8% வாங்கியிருந்தார். என்னன்னா திமுக அதிமுக மாற்று. அடுத்தது 2009 மக்களவை தேர்தல், 10% உயர்ந்துருச்சு. சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில விஜயகாந்த் ஜெயிச்சிட்டாரு, விருதாச்சலம் தொகுதியில் பெரிய வெற்றி ஆகுது. பாராளுமன்ற தேர்தலில் 10%, அதுக்கு பிறகு நிலைப்பாடு மாற்றம். 2011 அதிமுக கூட்டணி வெற்றி அதிகம்தான், எதிர்கட்சி தலைவராகவும் ஆயிட்டாரு, ஆனா அதுக்குள்ள கட்சி தேய்மானம் ஆயிடுச்சு. இப்ப நாம் தமிழர் அவங்க வரிசையா 10% உயர்த்திட்டு தான் வராங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது.
அதிமுக திமுக பிடிக்காதவங்களோட ஓட்டது. அப்ப அதுக்கான சாய்ஸ் வந்து நாம் தமிழராக இருந்துச்சு. பொதுவா ரெண்டு கட்சியும் பிடிக்கலன்னா ஒண்ணு உள்ளூர்ல இருக்கிற சுயேட்சை வேட்பாளருக்கு போட்டுருவாங்க, இல்ல போட்டி வேட்பாளருக்கு போட்டுருவாங்க, இல்ல இந்த மாதிரியான கட்சிகளுக்கு போடுவாங்க. நான் விஜயகாந்த் காலத்துல இருந்து பார்த்துட்டு வருது, அதுக்கு முந்தையே அதாங்க நிலவரம். உதாரணமா 96 நம்ம பேசணும், அதிமுக அப்பதான் வருது தேர்தல் களத்துக்கு, நடைபயணம் எல்லாம் போய் வைகோ பெரிய அளவுக்கான ஒரு எழுச்சியெல்லாம் உண்டு பண்ணியிருந்தாங்க. வைகோ அட்டப்படம் போட்டா பெரிய விற்பனை இருக்கும் வார பத்திரிகைகளுக்கு. ஏன்னா நாங்க அப்படியே அட்டப்படம், அதாவது நடைபயணம் கவர் ஸ்டோரி, நடைபயணத்துல வைகோ நடந்து வர்றது, இப்படியான அட்டப்படங்கள் ஒவ்வொரு வாரத்திலயும் வந்து ஒரு 3 செய்தி 4 செய்தியாவது வச்சிருவோம், பெட்டி செய்தியாவது போட்டுருவோம். 96 தேர்தல் வரும்போது பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ஆனா வெற்றி கிடைக்கல. 5% கிட்டத்தட்ட 5% ஓட்டு அவர் வாங்கியிருந்தார். அப்போ அந்த காலத்துல இருந்தே நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா, இன்னும் சொல்லப்போனா திமுக 15 இடம் வாங்கின 1957 இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, ஆளுங்கட்சியும் பிரதான எதிர்கட்சியும் பிடிக்காத வாக்காளர்கள் இருப்பாங்க. ஒரு காலத்துல பிரதான எதிர்கட்சி இடதுசாரிகள், பிளவுபடாத கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸுக்கு நேர எதிரா 52 57. ஆனா திமுக டெவலப் ஆகி வரும்போது திமுகவுக்கு அந்த வாக்கு சதவீதம் போயிட்டே இருந்தது. இப்ப அதே ரோலை தான் மற்ற கட்சிகள் வகிக்கின்றன. இப்போ கமலஹாசனே வந்து போன தேர்தலில் ஒரு தென்சென்னை மாதிரியான தொகுதியிலேயே 1 லட்சம் ஓட்டுக்கு மேல, மத்திய சென்னையில கிட்டத்தட்ட 1 லட்சம், கோயம்புத்தூர்ல 1 லட்சத்துக்கு மேல. என்ன காரணம், ரெண்டு கட்சியும் பிடிக்கல, சரி கமல் வந்திருக்காரு அவருக்கு போடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். இது எத்தனை சதவீதம் இருக்கும்னா 15-20% வருங்க. 100 பேர் ஓட்டு போட்டாங்கன்னா 15-20% இந்த மாதிரியான எதிர்ப்பு ஓட்டு போடுறவங்க தான். இந்த 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 சதவீதத்தை யாரெல்லாம் பிரிச்சுக்கணும்னா, ரெண்டு கட்சியும் இல்லாத பிரதான கட்சிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள். இந்த லிஸ்ட்ல இப்ப பாமக மன்னிக்கணும், இந்த லிஸ்ட்ல வந்து இருந்தது நாம் தமிழர். இதுக்கு முன்னாடி பாமகவும் இந்த லிஸ்ட்ல இருந்திருக்கு, அவங்க தனித்து போட்டியிடும் போது மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி காலத்துல, அப்பவும் 5-6% தான் அப்பவும் வந்துச்சு. அப்ப வெற்றிக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு ஓட்டு நீங்க சொல்ற மாதிரி ஒரு கௌரவமான ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அந்த இடத்துல வந்து போட்டிக்கு வர்றது பாரதிய ஜனதா, அவங்களும் வந்து அதே தான், திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாங்கிற அந்த ரோலுக்குள்ளதான் வராங்க. அப்போ ரெண்டு கட்சிக்கும் எதிர்ப்பான வாக்க நாம் தமிழரோடு போட்டி போட்டு பிரிக்க போறது பாரதிய ஜனதா. இந்த இடத்துல நாம் தமிழர் கூடுதலா பெறுவங்கிறது என்னோட கணிப்பு. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு தொண்டர் பலம் இருக்கு, குறிப்பா இளைஞர்கள். ஒரு சின்னத்தை கூட அவங்களால கொண்டு போய் சேர்க்க முடியும், பிராக்டிக்கலா கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்புறம் ரெண்டு கட்சியும் பிடிக்காதவங்க நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டு ஒரு பாரம்பரிய ஓட்டு வந்துச்சு, அதாவது ஒரு 3 தேர்தலா அந்த ஓட்டு வந்துருச்சு, நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறது அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் வந்துருச்சு. அப்புறம் பாரதிய ஜனதாவோட பல பாலிசி தமிழ்நாடு அரசியலுக்கு பொருந்தாத பாலிசி. எனவே பாரதிய ஜனதாவிட அதிக ஓட்டு நாம் தமிழர் வாங்கினாலே அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய கௌரவம்ங்கிறது என்ன. நிச்சயமா சார், தொடர்ந்து பேசுவோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையா பதில் தந்தமைக்கு நன்றி சார்.